நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பிளஸ் டூ எல்லாம் முடிச்சிருப்பாங்க நிறைய பசங்க. அவங்க வந்து அடுத்து வந்து எந்த காலேஜில் சேர்றது, அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுல நிறைய டவுட் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, வெள்ளூர் காலேஜுங்க, விஐடி. ஆக்சுவலாக வந்து இது வெள்ளூரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப் கேம்பஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. இந்த காலேஜில் வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் வெப்சைட்டு. நான் அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் போயிட்டு இங்கே வந்தீங்கன்னா அட்மிஷன் இருக்குங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாம் இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணுங்க. அதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ஆஃபரை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து வெள்ளூர் கேம்பஸ் இருக்குது, சென்னை கேம்பஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆந்திர பிரதேசில் வந்து அமராவதி, அதுக்கப்புறம் வந்து போபால், மத்திய பிரதேசில் வந்து போபால். ஸோ நாலு பக்கம் இவங்க காலேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வெள்ளூர் இவங்ககிட்ட டோட்டலாக பார்த்தீங்கன்னா 66 அண்டர் கிராஜுவேட்டு, 58 போஸ்ட் கிராஜுவேட்டு, 15 இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம், 2 ரிசர்ச் ப்ரோக்ராம், 2 எம்டெக் இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ராம் இவங்ககிட்ட வந்து மொத்தமாக இருக்குங்க. இதோடு சேர்த்து ஃபுல் டைம் பிஹெச்டியும் இவங்ககிட்ட பண்ணலாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வெள்ளூர் கேம்பஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் இருக்குன்ட்டு அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்னால் அதில் இத்தனை கோர்ஸ் இருக்குங்க. பிடெக்கு, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்கு, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லா கோர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே போய் நீங்கள் ஆப்ஷன்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து யூஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அதில் இத்தனை கோர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 4 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, 5 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம், பிஜி ப்ரோக்ராம் இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இண்டஸ்ட்ரியல் டிசைன் ப்ரோக்ராம் 4 இயர் கோர்ஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் போயிடுறீங்க, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளை பண்ணணும்னா இதில் போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆப்ஷன் வந்துடுங்க. ஓகேங்களா? அப்ளை நவ் அப்படின்ட்டு வந்துடும். அதோட கோர்ஸ் டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கோர்ஸ் ஆஃபர்டுன்னு சென்னை கேம்பஸும் இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் பிசி சிஸ்டம் அந்த மாதிரி நிறையா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்ளை நவ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். 0444627777, அதே மாதிரி இன்னொரு நம்பர் இருக்குங்க, பண்ணி பேசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டோம்னா ஒவ்வொரு கோர்ஸ் வந்து உதாரணத்துக்கு பிஎஸ்சி இதை அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளை நான் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து டீட்டெயில்டாக வந்துருங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து யூஸர் வந்து கிரியேட் பண்ணும், அதுக்கு வந்து நியூ அப்ளிகன்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். எல்லா டீட்டெயிலும் அப்டேட் பண்ணிவிட்டு ஓடிபி வரும், ஓடிபி வச்சு மொபைல் நம்பர் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு செக் பண்ணிவிட்டு உங்கள் அடுத்து வந்து லாகின் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதனால் கரெக்டான இமெயில் அட்ரஸ் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து 600 ரூபா வந்து அப்ளிகேஷன் காஸ்ட்டு நீங்கள் நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் பே பண்ணும். பேமெண்ட் வந்து நீங்கள் நெட் பேங்கிங் இல்லை டெபிட் கார்டு, பேடிஎம் எதில் வேணாலும் பண்ணிக்கலாங்க. அடுத்து வந்து ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் எல்லாமே சைஸ் எல்லாம் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சிக்னேச்சரை நீங்கள் உங்கள் கையெழுத்து போட்டு அதையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஆர்ஐ வந்து தனியாக வந்து அப்ளை பண்ணணும், அதுக்குன்னு தனியான இது இருக்குங்க. உங்களோட ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டு, 12th ஹால் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் 12th மார்க்ஷீட்டு, ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். இது அதே மாதிரி இங்கே வந்து டேட்டும் சொல்லிடுவாங்க. இப்போ டேட் ஆரம்பித்த டேட் பார்த்தீங்கன்னா 3rd February 2023, லாஸ்ட் டேட் வந்து 15 May 2023. ஓகேங்களா? ஸோ
இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறது. ஆன்லைனில் அப்ளை பண்ண பிறகு வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்கள் நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் இது இமெயில் அட்ரஸ் வச்சு லாகின் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, ஏன்னா இது முடிஞ்ச ஒரேடி இந்த டேட் 15th மே முடிஞ்ச ஒரேடி ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு வச்சு இங்கே க்ரியேட் பண்ணுறீங்களா, அதை வச்சு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிட்டு இது இந்த இடத்துல லாகின் கொடுத்து நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.